ஹாய் டேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக உங்களோட ஷேர் பண்ணுறாங்க நீங்கள் எந்த ஸ்டாக்காக ட்ரெட் பண்ணுறதுமே உங்களோட ஓன் ரிசர்ச் அண்டு அனாலசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்க ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு ரெண்டு மூணு ரெண்டு ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஷன் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்துட்டு பயங்கரமாக ஏறிட்டு போயிட்டே இருக்குது எல்லா பக்கத்துலேருந்து பணத்தை எடுத்து வந்து கொட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஐபிஓ அப்படிங்கிறது நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பீரா கடையிலேருந்து பெரிய பெரிய கம்பெனி வரையும் ஏகப்பட்ட பேர் உள்ளே வந்துட்டு இப்போதான் சம்பவம் பண்ணணுன்ட்டு உள்ளே வந்து இறங்கி ஐபிஓ ஒன் பை ஒன்னாக விட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ இவ்வளோ நடக்குது சின்ன சின்ன ஸ்டாக்ஸ் எல்லாமே பயங்கரமாக ஏறி ரிட்டர்ன் பயங்கரமாக கொடுத்துட்ருக்கு அப்படி இருந்தும் நம்மளோட ஐடிசி அப்படிங்கிறது ஒரே இடத்துல நின்றுட்டுருக்கு பெருசாக ஒரு மொமெண்டம் அப்படின்னு கிரியேட்டே ஆகலை கோவிடுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ரேலி கோவிட் டைமில் வந்துட்டு கோவிடு கோவிடுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஸ் வந்துட்டு ஒரே இடத்துலேயே நின்றுட்டு இருந்துச்சு பெருசாக அப்பும் போகாமல் டவுனும் போகாமல் யாருமே அதை கண்டுக்கல அதுக்கப்புறம் எடுத்தது இரநூறுலேருந்து நானூறுவாய்க்கு கட கடை கடன் ஏறி வந்துச்சு அதுக்கப்புறமா இப்போ வந்து நின்றுடுச்சு ஏன் இந்த மாதிரி இதே இடத்துல நின்றுட்டுருக்கு இப்போ ஃபர்தராக வந்துட்டு திருப்பியும் ஒரு இரநூறுவா இல்லை முந்நூறுவாய்க்கு திருப்பியும் கிடைக்குமா இல்லை அவங்க பிஸ்னஸ் இடையில தான் ப்ராப்ளமா அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக என்னென்ன பிரச்சனை இருக்குது பிரச்சனைனா சின்ன சின்ன பிரச்சனை அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹோட்டல் வந்துட்டு டீ வந்து பண்ண போகிறேன்னு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அது தான் வந்துட்டு ஐடிசி ஏறிட்டு இருந்ததே நின்று போச்சு அது ஏன் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பேட் அப்படிங்கிறவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த இன்வெஸ்டர் குரூப்பில் இருக்க ஒரு ப்ரொமோட்டர் அவங்க வந்துட்டு அவங்க கிட்ட இருக்க ஷேர்ஸ் வந்து கொஞ்சம் செல் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து ஒரு டிராபேக்காக வந்து இருக்குது மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா ஐடிஸ் வந்து சிகரெட் பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் எஃப்எம்சிஜி நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருந்தாலும் அவங்களோட ஃபோக்கஸ் அப்படிங்கிறது எஃப்எம்சிஜி பக்கம் கொஞ்சம் அதிகமாக வந்து இப்போதைக்கு போயிட்டுருக்கு ஸோ அது வந்து எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போவாங்க ஏன்னா ஆல்ரெடி எஃப்எம்சிஜியில் ஏகப்பட்ட கம்பெனி பெரிய பெரிய கம்பெனி இருக்குது இந்துஸ்தான் யூனியனில் இருக்காங்க நெஸ்டில் இருக்காங்க பிஎன்ஜி இருக்காங்க மேரிகோ இருக்காங்க டாடா கன்சூமர் இருக்காங்க இவ்வளோ பேர் இருக்காங்க இவங்களையும் தூக்கி சாப்பிட்டுட்டு அந்த இடத்துக்கு வரணும் அதுக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி ஏகப்பட்ட ப்ராடெக்ட் மார்க்கெட்டிங் எல்லாமே பண்ணணும் அதுக்கான ஒர்க் அப்படின்னு பண்ணிட்டுருக்காங்க ஏன்னா சிகரெட் அப்படிங்கிறது மட்டுமே ஐடிசி இன்வெட் நம்பி இருக்க போகிறது இல்லை அவங்க மற்ற வெட்டிகளையும் வந்து அவங்க கவனம் அப்படிங்கிறத செலுத்திட்டு இருக்காங்க அதனாலையும் இப்போது கொஞ்சம் ட்ராக் ஆகிட்டுருக்கு இதை வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் ஏன்னா நம்ம ஒரு இன்வெஸ்டரா இருக்கிற பட்சத்தில் எப்போவுமே நமக்கு ஒரு ஸ்டாக் வந்து ஏறிட்டு இருக்குது ஒரு இடத்துல இல்லை இறங்குதுன்னா அது என்னங்கிறத நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படி பண்ணும் பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படிங்கிறது வரும் அந்த பிஸ்னஸை பற்றி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து திருப்பியும் பண்ணலாமா வேணாமாங்கிறதும் ஒரு டிசிஷன் அப்படிங்கிறது எடுக்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட் அப்படின்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா அவங்களோட ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி எட்டில் முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இருந்தது அதாவது பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபோக்கோன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அவங்க வந்து இல்லை வந்து ஒன் ஆஃப் த இன்வெஸ்டர் இவங்க தான் பெரிய இன்வெஸ்டரில் இவங்களும் ஒரு இன்வெஸ்டர் இவங்க வந்து பெரிய ஹோல்டிங் வச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வச்சுருந்தாங்க அப்படியே படிப்படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக அவங்களோட ஸ்டேக்குங்கிறத கம்மி பண்ணிட்டு வந்துட்டு இப்போது ரீசென்ட்டாக இருபத்தி ஒம்பது பர்சன்டேஜ் இருக்காங்க இதுக்கு ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்குது அவங்களுக்கு கொஞ்சம் டெப்ட் இருக்குது அதனால் கம்மி பண்ணுறதுக்காக ஐடிசி வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அடுத்தது எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்கீம்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க ஐடிசியில் அது வந்து இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்துட்டு இப்போ படிப்படியாக கம்மி பண்ணிவிட்டு இப்போ ரீசெண்டாக ஜூன் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு இவங்ககிட்ட வந்து ஸ்டேக் அப்படின்னு இருந்துச்சு இதுக்கப்புறமும் வந்து கம்மி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சைட்லேருந்து நியூஸ் ஒன்று சொன்னாங்க நாங்கள் வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் கீழே எடுத்துன்னு போக மாட்டோம் ஏன்னா அப்படி எடுத்துகிட்டு போகும் பஸ்ஸில் அவங்களுக்கான டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது வராது டிசிஷன் மேக்கிங்னா ஐடிசி உள்ள வந்து ஒரு டெசிஷன் எடுத்துன்னு வராங்கன்னா அல்ல இவங்க வந்துட்டு ஒரு ஓட்டிங் அந்த மாதிரியான ஒரு பெரிய ரைட்ஸ் இருக்கும் அதை இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் கீழே போச்சு அப்படின்னா அது வந்து இழந்துருவாங்க அதனால நாங்கள் வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் கீழே போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அப்பவே சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த நாலு பர்சன்டேஜ் விப்போமா மாட்டோமான்னு சொல்லலை அது வந்து ஒரு டைலமோ மோட்லேயே இருந்தது இதை பற்றி நம்ம ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி வந்து டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம் ஐடிசி முந்நூறுவாய்க்கு வந்து போமான்னு சொல்லிட்டு ரெகுலராக பாக்குறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அதையும் வந்து இப்போ அஃபிஷியலாக வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆமாம் எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு நாலு பர்சன்டேஜ் ஸ்டேக் வந்து நாங்கள் செல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் இன்னும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி மேலே போக விடாமல் ஒரே இடத்துல பிடிச்சி நிறுத்திட்டுருக்கு அவங்களும் வந்துட்டு இதுதான் வந்து மார்க்கெட் நல்ல புல்லிஷாக இருக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விற்றான்னு சொல்லிட்டு சான்ஸ் கிடைக்கும் போலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டாக்குங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக செல்லிங் அப்படின்னு இருக்காங்க இது வந்து இப்போது நம்பர் ஒன் இஷ்யூவாக வந்து போயிட்டுருக்கு ரெண்டாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டல் டீமேஜர் பேசணும் பார்த்தீங்களா அதில் வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு அதில் இருக்க இன்வெஸ்டர் பேனலில் இருக்க இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு ஹோட்டல் பிஸ்னஸ்ங்கிறது ரெவன்யூ கம்மியாகவும் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகவும் இருக்குது அதனால் வந்துட்டு அதை தனியாக கலெக்ட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் பேசிகிட்டு இருந்தாங்க அதுவும் மார்க்கெட்டை எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு எப்படா இது நடக்கும்னு சொல்லிட்டு அதேமாரி நடக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு சந்தோஷமே இல்லை ஏன்னா அவங்க ஒன் ஈஸ்ட்டு டென்னு சொல்லிட்டாங்க பத்து ஷேர் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு ஷேர் வந்து ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மார்க்கெட் என்ன எதிர்பார்த்துச்சு அப்படின்னா ஒன் ஈஸ்ட் ஒன்னாக தருவாங்க மார்க்கெட்டை விடுங்க நம்ம என்ன எதிர்பார்ப்போம் இப்போ ஐடிசி ஒரு ஷேருக்குன்னா நமக்கு ஒரு ஷேர் வந்து ஓட்டல் ஷேர் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் அதனால் அது பெருசாக வந்து மார்க்கெட் பிடிக்காதனால மேலே ஓடிட்டு இருந்த ஐடிசியை பிடிச்சி ட்ராக் பண்ணி ஒரு இடத்துல நிறுத்தி வச்சிச்சு இதுவும் வந்து ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி இருக்கு இது ரெண்டும் தான் இப்போ வந்து போயிட்டு இருக்கு அப்புறம் நம்ம இவங்க ஹோல்டிங்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் இப்போ ஐடிசியில் அப்படின்னா நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் எஃப்ஐஏஎஸ்கிட்டையும் நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் நாற்பத்தி ரெண்டு வந்து டிஏகிட்டையும் ஒரு பதினாலு பர்சன்டேஜ் மட்டும்தான் பப்ளிக்கிட்டையும் இருக்குது இது இப்போ இருக்க இந்த கரண்ட் இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற இஷ்யூஸ் ஸோ இதனால தான் ஐடிஸ் வந்து மேலே வந்து போகாமல் இன்னும் வந்து நிற்கிது இப்போ இன்னும் கண்டினியூஸாக செல்லிங் பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் ட்ராக் ஆகும் ஏன்னா இவ்வளோ பெரிய புல் மார்க்கெட்டில் ஐடிஸ் மூவ் ஆகாமல் ஒரே இடத்துலேருந்து ட்ராக் ஆகிட்டு இருக்கிறதுக்கு இது வந்து இஷ்யூ ஸோ இந்த இஷ்யூவால் நமக்கு வந்து எதாவது ஆகுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே அவங்க பிஸ்னஸை நல்லா புரிஞ்சுக்கணும் பிஸ்னஸ் நல்லா புரிஞ்சுக்கும் பட்சத்தில் நம்மளால் க்ளியர் டெசிஷன் எடுக்க முடியும் இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு பேனிக் செல்லிங் அப்படிங்குற நடக்கும் யார்கிட்ட நடக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ரீட்டெயில் இன்வெஸ்டர் தான் அந்த பேனிக் செல்லிங் அப்படிங்க நடக்குது அது யார் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நூறுரூவா இரநூறுவா முந்நூறுரூவாய்க்குலாம் ஐடிஸ் வாங்கியிருப்பாங்க பார்த்திங்கன்னா அவங்கலாம் மிகப்பெரிய ப்ராஃபிட்டில் இருப்பாங்க சரி இப்போ இந்த மாதிரி இறங்குது நம்ம வந்து கொஞ்சம் செல் பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் விற்பாங்க அடுத்தது புதுசாக வந்துட்டு வாங்கணும் ஐடிசி வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அதான் இறங்குதுன்னு சொல்கிறாங்கள நம்ம வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாங்கிறதுக்கு தயங்குவாங்க அதனால் இந்த ஒரு பேனிக் செல்லிங் அப்படிங்கிறது இந்த சென்டிமெண்ட்டை வச்சு மேலே கீழே போகாமல் ஒரு இடத்துல பிடிச்சி நின்றுட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பிஏடி வந்துட்டு கொஞ்சம் செல்லிங் பண்ணிகிட்டு இருக்கனால அதுவும் வந்துட்டு ஐடிசி வந்து மேலே வந்து எடுத்துகிட்டு போக விடலை ஸோ இப்போ இதில் க்ளியராக தெரிஞ்சிருச்சு இதில் வந்து பிஸ்னஸ் இஷ்யூ அப்படிங்கிறது ஐடிசுக்கு எதுவுமே கிடையாது இது வந்துட்டு ஒரு தனிப்பட்ட இன்வெஸ்டர் வந்து செல் பண்ணுறாங்க அதனால் இதாகுது அது இல்லாமல் ஹோட்டல் டீமெஜர் வந்துட்டு பெரிய மற்ற இன்வெஸ்டர்ஸ்க்கும் மார்க்கெட்டுக்கும் பிடிக்கல அப்படிங்கிறனால ஒரு இடத்துல வந்து நிற்குது பட் ஒரு லாங் டர்ம் வியூவில் பார்க்கும்போது ஐடிஸ் வந்து ஒரு நல்ல க்ரோத்து ஒரு பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு ஸ்டாக் தான் அதுக்கு முன்னாடி அவங்க பிஸ்னஸையும் வந்து ஒரு ஓவர்வியூ பார்த்தலாம் ஐடிசை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா எஃப்எம்சியில் வந்து ஒரு அஞ்சு விதமான ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வருது அஞ்சு விமான செக்மெண்ட் வச்சுருக்காங்க சிகரெட்டிஸு ஃபுட்டு பர்சனல் கேரு எஜுகேஷனல் ஸ்டேஷனரிஸு சேஃப்டி மேட்சஸ் இதெல்லாம் வந்து எஃப்எம்சியில் வருது இது மட்டும் இல்லாமல் ஹோட்டலு பேப்பர் போட்ஸு அக்ரி பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஸ்னஸ்லாம் வந்து இருந்துட்டு இருக்கு இப்போது ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்ரெட் பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் எஃப்எம்சிஜிலையும் வந்துட்டு கொஞ்சம் பெரிய பிளேயாக மாறணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ஐடிசி அப்படிங்கிறது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எஃப்எம்சிஜி வந்து ஐடிசிக்கு புதுசுங்கிறதும் கிடையாது ஏன்னா புதுசாக இருந்ததுன்னா மார்க்கெட் உள்ள வரணும் மார்க்கெட்டிங் பிடிக்கணும் பிராண்டு பெருசாக தரணும்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க ரொம்ப நாளாக இருக்கிறதுனால அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ப்ராடக்ட் வந்து மார்க்கெட் வந்து ஒரு லீடராக வந்திருக்காங்க அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆசீர்வாத் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்பர் ஒன் பொஷனில் இருக்காங்க ஆட்டாவில் பொறுத்தவரும் க்ரீம் வந்து சன் சன்ஃபீஸ்ட் இருக்காங்க பிங்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஃபுட்ல வந்து இவங்க நம்பர் ஒன்னில் இருக்காங்க பேப்பர் நோட் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்மேட் இருக்குது நூடுல்ஸ் வந்து நம்பர் டூ பொசனில் இருக்காங்க அப்புறம் ஊதுபத்தியில் நம்பர் டூவில் இருக்காங்க அப்புறம் வந்து தூப் செக்மெண்ட் சொல்லிட்டு அது சாம்பிராணி மாதிரி அதில் வந்து நம்பர் ஒன் பொசனில் இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இவங்க மார்க்கெட்டில் நம்பர் ஒன் பொசனில் இருக்குது இன்னும் பயங்கரமா பெனடேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இறங்கிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்க வந்து இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட்டு ஹோட்டல் செயின் அப்படிங்கிறது இங்ககிட்ட இருக்கு அக்ரி பிசினஸ்லயும் பயங்கரமா இருக்காங்க பேப்பர் இண்டஸ்ட்ரியும் ஓரளவு கணிசமா இருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்துட்டு அவங்க வந்து நல்லா மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ சிகரெட் மட்டும் இருக்கக்கூடாது ஐடிசி அப்படிங்கிறதுனால எஃப்எம்சிஜியை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கனால இவங்களுக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பிரச்சனை அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அது மட்டும் இல்லாமல் ஒரு லாங் டேம் இன்வெஸ்ட்டாக இருக்கும் பஸ்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டிவிடன் தர ஒரு கம்பெனி தான் ஐடிசி அவங்களோட டிவிடன் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்திங்கனாலும் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலு பதிமூணு பதினாலு அங்கேருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆறு வேலை ஆரம்பித்து இன்றைக்கி வந்து பாருங்கள் பதினஞ்சு ரூபா ஐம்பது பைசா வரையும் கொடுத்துட்டே இருக்காங்க ஒவ்வொரு வருஷமாக கண்டினியூஸாக டிவைட் அப்படிங்கறதும் நல்லா ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு கம்பெனி தான் ஸோ அடுத்தது வந்துட்டு இப்போது நம்ம அவங்களோட பிஸ்னஸ் சைடு வந்து பார்த்துட்டோம் அவங்களோட பிஸ்னஸ் வந்து நல்லா நமக்கு தெரிஞ்சிச்சு இப்போது சிகரெட் அடி வாங்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே எஃப்எம்சிஜி இருக்குது பேப்பர் பிஸ்னஸ் இருக்குது நோட்புக் இருக்குது ஐடி இருக்குது அக்ரி இருக்குது ஸோ இந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் வந்து இவங்க இன்னும் டெவலப் பண்ணும் பசி நல்லா வந்து மேலே வளரும் இப்போ இவங்களோட ஃபண்டமெண்டலையும் போயிட்டு ஒரு வாட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிஇ ரேஷியோ பிஇ ரேஷியோ ஐடிஸை பொறுத்தவரைக்கும் நம்ம எந்த கம்பெனி கூடையுமே கம்பேர் பண்ண முடியாது அது ஏன் அப்படின்னு வச்சுங்களேன் ஐடிஸில் ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருக்குது அதனால் ஹோட்டல் கூடையும் போய் கம்பேர் பண்ண முடியாது சீக்ரெட் கூடையும் கம்பேர் பண்ண முடியாது எஃப்எம்சிசி கூடையும் கம்பேர் பண்ண முடியாது அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்களோடையே அவங்களோட பிஇங்கிறத நம்ம வந்து கம்பேர் பண்ணணும் அப்படி கம்பேர் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலாம் நல்ல ஒரு டாப்பில் இருந்து பிஇ வந்து இப்போது நல்லா இறங்கிட்டு திருப்பி வந்து ஏறிட்டு திருப்பியும் கொஞ்சம் கன்சால்டேஷன் ஜோனுக்குள்ளே வந்து பிக்கில் இறங்கியிருக்கு எப்போவுமே நம்ம பிஇ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இபிஎஸ் தான் முதல்ல வந்து பார்க்கணும் அதான் இயர்னிங் பர் ஷேர் இயர்னிங் பர் ஷேருங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் பிஇ கம்மியாகிடுச்சு அப்படின்னா அப்போது பிஇயோட ஃபார்மலாம் நமக்கு எல்லாம் தெரியும் மார்க்கெட் ப்ரைஸ் பை இயர்னிங் ஷேர் அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஸோ வேறு ஏதோ ஒரு ஒரு ஷார்ட் டேர்ம் இறங்கிட்டு இறங்கிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட பிஸ்னஸ் மாடல் அதாவது ரெவன்யூ வருது பார்த்திங்களா அதுலேயே வந்து பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் பட் இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஸ் அப்படிங்கிறது கிராஜுவலாக ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு ஆனால் நம்ம பிஇங்கிறது கம்மியாகிட்ருக்கு அப்போது இது வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஒரு டெம்பரரி இஷ்யூ மார்க்கெட்டில் இருக்க ப்ரைஸுங்கிறது கொஞ்சம் டிப்ரிஷியேஷன் இருக்கு வேற வேற ஒரு நியூஸு இல்லை பர்டிகுலர் டெம்பரரி இஷ்யூவால அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம் இதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்தது இவங்களோட சேல்ஸ்னு பார்த்தோம் வச்சுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸுங்கிறது பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் கோடியில் இருந்தவங்க இன்றைக்கி எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கானு வளர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்காங்க ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சைடில் வந்துட்டு ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் வந்துட்டு ஐடிசிங்கிறது ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காங்க ஸோ எப்போவுமே மார்க்கெட்டை பொறுத்தவரைனா ஷார்ட் டர்முக்கு நியூஸ் பேஸ் பண்ணி வந்து கரெக்ஷன் எல்லாமே நடக்கும் ஆனால் லாங் டேர்முக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு மண்டலம் பிஸ்னஸ்ஸும் தான் பார்க்கும் ஸோ எப்பவுமே நம்ம ஷார்ட் டர்மை பார்த்து கூடாது லாங் டர்முக்கு நம்ம ஃபண்டமண்டலும் பிஸ்னஸும் அப்படிங்கிறத எப்பவுமே பார்க்கணும் பட் நீங்கள் ஒரு பத்து ஸ்டாக் வச்சிருக்கீங்கன்னா பத்து அதோட பிஸ்னஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு டெப்த்தாக இருந்தீங்க அப்படின்னா அதில் என்ன நடக்குதுன்னு நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ நம்மளால் தைரியமாக எந்த முடிவுங்கிறதும் எடுக்க முடியும் ஸோ ஓகே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட்டில் வந்து ஏன் ஐடி சேர்ந்து மேலே கீழே போகாமல் ஒரே இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணணும் அடுத்தது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து ஸ்டாக்குங்கிறது மேலே ஏறிச்சு அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்துட்டு நோ அப்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுக்குன்னா இவங்களோட மெர்ஜர் நடக்க போது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்துட்டு நோ அப்ஜெக்ஷன் சொல்லியிருக்காங்க அதுக்கே மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆயிடுச்சு ஸோ இது ஏன் நம்ம இப்போ எடுத்துகிட்டு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ நாள் வந்துட்டு இதில் ஸ்லோவாக போயிட்டு இருந்தது இதுக்கப்புறம் மெர்ஜருக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஒவ்வொன்றா நியூஸ் நியூஸாக வரும்போது பயங்கரமா ஏற ஆரம்பிக்கும் ஐடிஎஃப்சியும் சரி ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டும் சரி ஸோ வந்து ஆர்பிட்ராஜ் அப்படிங்கிறனால இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறத இங்கே அங்கேயே மாற்றி மாற்றி பண்ணுவாங்க அது ஒரு ரேலியாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு இந்த ஸ்டாக்ஸ் தான் நம்ம கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா மெர்ஜர் ரேஷியோவில் வந்து நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும் நூறு ஸ்டாக் ஐடிஎஃப்சி வச்சிருந்தோம்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு ஸ்டாக் வந்து ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ ஒரு ரேலிக்கு மேலே போகிறதுக்கு முன்னாடியே ரெக்கார்ட் டேட்லாம் சொல்லுறதுக்கு முன்னாடியே நம்ம போய்ட்டு அந்த பஸ்ஸோட சீட்லேருந்து இருந்து அப்படின்னு உட்காந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரச்சனையே கிடையாது ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கம்பெனிலாம் இருக்கும்போது அதில் கார்பரேட் ஆக்ஷன் ஒன்று நடக்கிறதுனு அப்படின்னா மெர்ஜரோ இல்லை டி மெர்ஜரோ எல்லாம் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஏறாது ஒரே இதில் நின்றுட்டு இருக்கும் பட் அதை வந்துட்டு நம்ம ஒரு ஆப்போசிட்னே யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக லாங் டம்மில் நமக்கு ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நிறைய செக்டர் இருக்குது நான் இருந்தாலும் இப்போதைக்கு கொஞ்சமாக இருக்கிறத நான் போட்டு வச்சுருக்கேன் போக போக இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே வரேன் நம்ம டிஸ்கஸ் பண்ண பண்ண அதில் வந்து பேங்க்ல நம்ம ஆல்ரெடி ஆல்ரெடி ஃபஸ்ட்டு போட்டோம் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்குகிறது எஃப்எம்சிஜியில் ஐடிசி போட்டு வச்சுருக்கோம் அதை பத்திரம் இன்றைக்கி டிஸ்கஷன் அப்படின்னு பண்ணோம் இது ஏன் அப்படி நான் போட்டு வச்சிருக்கேன்னா ஒரு லாங் டேர்மில் இருக்கும்போது நமக்கு அந்த ஒரு பிஸ்னஸ் தெளிவாக புரியும் போது நம்மளால் நல்ல டிசிஷன் அப்படிங்கிறது எடுக்க முடியும் ஸோ ஓகே நண்பர்களில் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபார்மேட்டிவாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும் பேச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நம்ம சேனலில் சஜஷன் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்